இந்த வருஷத்தோட தொடக்கத்துல சொன்னதுதான் இந்த வருஷத்தோட இறுதியிலேயே சொல்ல போறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. 100,00,000 ஆங்கிலேயர்கள் 20 கோடி இந்தியர்களை அடிமையாக்கி வச்சிருந்தாங்க, 200 வருஷம் அடிமையாக்கி வச்சிருந்தாங்க. இதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம கிட்ட ஒற்றுமை இல்ல. இன்னைக்கு அதே மாதிரிதான் இந்த ஊழல் அரசியல்வாதிகள் 8 கோடி தமிழ் மக்களை அடிமையாக்கி வச்சிருக்காங்க, அதுக்கும் அதே காரணம் தான் நம்ம கிட்ட ஒற்றுமை கிடையாது. இதை ஏன் நான் சொல்றேன்னா, விவசாயிக்கு பிரச்சனைனா விவசாயி தான் பாத்துக்கணும், மீனவ பிரச்சனைனா அதை மீனவர்கள் தான் பாத்துக்கணும். எந்த ஒரு பிரச்சனைக்குமே நம்ம ஒன்னு சேர்ந்ததே கிடையாது. ஜல்லிக்கட்டை தவிர்த்து ஓகி புயலை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அரசு சார்பா வந்து கன்னியாகுமரி கலெக்டர் முதல் நாள் என்ன சொல்றாருன்னா, வெறும் 18 மீனவர்களை தான் காணும்னு சொல்றாங்க. அதே சவுத் ஏசியன் பிஷர்மேன் ஃபெட்டர்னிட்டி SAFF என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் நாளே 1,500 மேற்பட்ட மீனவர்களை காணும்னு சொல்லி இருந்தாங்க. அத நம்ம அரசாங்கம் கொஞ்சம் கூட காதல வாங்கிக்கவே கிடையாது. 2nd பிரைம் மினிஸ்டர் மோடி CM எடப்பாடிக்கு போன் பண்ணி பேசுறாரு. அப்ப CM எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, 76 மீனவர்களை நாங்க காப்பாத்திட்டோம், வெறும் 30 மீனவர்கள் தான் காணும்னு சொல்றாங்க. இதுவும் தவறான தகவல். இதே ஓகி புயல் பாதிக்கப்பட்ட கேரளாவில் என்ன ஆகுதுன்னா, முக்கியமான மந்திரிகளும் முக்கியமான அரசு அதிகாரிகளும் பாதிக்கப்பட்ட கிராமத்திலேயே தங்கி மீட்பு பணியை நடத்தி வராங்க. அதே சமயத்துலதான் நம்ம CM மந்திரிகளும் கோயம்புத்தூர்ல MGR நூற்றாண்டு விழாவை கொண்டாட ஆயத்தமாயிட்டு வந்தாங்க. அதுல வச்ச பிளக்ஸ் பேனர்ல தான் என் நண்பர் பொறியாளர் ரகுபதி அடிபட்டு இருந்தார். இதை கோயம்புத்தூர் மக்கள் நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். அதுக்கு அடுத்த நாள் தான் கன்னியாகுமரி கலெக்டர் அரசு தரப்புல ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, 155 மீனவர்களை காப்பாத்திட்டதாகவும் 73 மீனவர்களை தான் காணணும்னு சொல்லியிருந்தார். இதையும் SAFF சவுத் ஏசியன் பிஷர்மேன் ஃபெட்டர்னிட்டி அரசு தவறான தகவல் சொல்றதாகவும் 1,000,000 மீனவர்களை இன்னும் காணணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 நாள் கழிச்சுதான் CM எடப்பாடி ஹோம் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அழைச்சு, இந்த மாதிரி தமிழக மீனவர்களை காப்பாத்த கடற்படை ஹெலிகாப்டர்ஸ் நேவல் ஹெலிகாப்டர்ஸ் உதவி வேணும்னு கேட்கிறார். தாமதமான 2 நாள் கிட்டத்தட்ட 50 மணி நேரத்துலதான் ஏகப்பட்ட மீனவர்கள் உயிரிழந்திருப்பாங்க. இது சம்பந்தமா நான் ஒரு மீனவர்கிட்ட பேசினேன். அவரு தன்னோட அண்ணனை இந்த ஓகி புயல இழந்துட்டு நிக்கிறாரு. அவரு கண்ணு முன்னாடியே அவங்க அண்ணா இருக்கிறத பாத்துருக்காரு. இந்த சூழ்நிலையிலதான் 1,000,000 மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் சென்ட்ரல்ல இருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரே இங்க நேர்ல வராங்க. இதுக்கப்புறம் தான் அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துச்சு. அதாவது 600 மேற்பட்ட மீனவர்களும் 45 படகுகளும் குஜராத்ல பாதுகாப்பான இடத்துல இருக்கிறதாகவும், கிட்டத்தட்ட 1,126 மீனவர்களும் 205 படகுகளும் வெவ்வேறு இடத்துல பாதுகாப்பா இருக்கணும்னு தகவல் வந்துச்சு. அப்போ இவங்க முதல் நாள் சொன்னது, அதாவது 18 மீனவர்கள் தான் காணணும்னு சொன்னது மிகப்பெரிய பொய். அன்னைக்கே சவுத் ஏசியன் பிஷர்மேன் ஃபெட்டர்னிட்டி சொன்ன மாதிரி 1,000,000 மீனவர்கள் காணணுங்கிறத ஒத்துக்கிட்டு தேர்தல் வேட்டையை தீவிரப்படுத்தி இருந்தாங்கன்னா, இன்னைக்கு 100,000,000 மீனவர்களை உயிரோட பார்த்திருக்க முடியும், காப்பாத்தி இருக்க முடியும். அப்போ நம்ம அரசாங்கம் நம்ம கிட்ட மிகப்பெரிய பொய்களை சொல்லிட்டு வருது. எவ்வளவு புத்திசாலிங்க இருக்காங்க இந்த நாட்டுல. அந்த மாதிரி ஒரு வேலை வெட்டி இல்லாத ஒரு கும்பல் ஒரு கருத்து நான் வந்து நல்ல கருத்தை சொன்னேன்னா, அந்த கருத்துக்கு வந்து இல்ல சார் இது வந்து ஒரு ஆரோக்கியமான கருத்து இல்ல, நீங்க இப்படி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பண்பாடு. அது மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரிடம் சில கேள்விகள் கேட்கணும். நீங்க சொல்லி இருந்தீங்க வேலை இல்லாதவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி மீன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறோம். எங்களுக்கு வந்து வேலையே கிடையாது. தமிழ்நாட்டுல 31,00,000 படித்த பட்டதாரிகளுக்கு வேலை கிடையாது. நாங்க வேலை இல்லாதனால மீம்ஸ் கிரியேட் பண்றதாகவே இருந்துட்டு போகட்டும். ஆனா மக்கள் தேர்ந்தெடுத்து உங்களை ஒரு MLA ஆக்கி மினிஸ்டர் ஆக்கி இருக்காங்க. மினிஸ்டருக்கு கண்டிப்பா வேலை இருக்குல்ல, நீங்க என்ன கிழிச்சிருக்கீங்க? ஜெயக்குமார் சார், உங்க துறையிலேயே நான் கேள்வி கேட்கறேன். தமிழ்நாட்டுல எத்தனை கட்டுமரம் இருக்கு, எத்தனை மோட்டைஸ் போட்டு இருக்கு, எத்தனை ட்ராலர்ஸ் இருக்கு, எத்தனை டியூனா இருக்குன்னு உங்களால புலி விவரம் கொடுக்க முடியுமா? நீங்க புயல் எச்சரிக்கை கொடுக்கற எத்தனை நாள் முன்னாடி இந்த டியூனா ட்ராலர்ஸ் படகுகள்ல மீனவர்கள் போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க எத்தனை நாட்டிக்கல் மைல்ஸ் போவாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியும்னா நீங்க அவங்களுக்கு எந்த வகையில புயல் எச்சரிக்கை கொடுத்தீங்கன்ட்டு உங்களால சொல்ல முடியுமா? இந்த VHF எத்தனை நாட்டிக்கல் மைல் வரைக்கும் ஒர்க் பண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல டிசாஸ்டர் அலர்ட் டிரான்ஸ்மிட்டர்ஸ் எத்தனை தமிழ்நாட்டு படகுல பொருத்தப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆரோக்கியமான விவாதம்னா விவாதத்துக்கு தயார் நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. உங்க துறை உங்க வேலையை பத்தி கேள்விகள் கேட்க விவாதம் பண்ண நான் தயார், நீங்க தயாரா?